ஆண்டவரும் அன்பு இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் இந்த அதிகாலை ஆசுதலை பங்கு பெறுகிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை தேவன் நமக்கு செய்து கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி கர்த்தர் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் குடும்பங்களை கர்த்தர் செய்து உங்கள் துக்க நாட்களை எல்லாம் கர்த்தர் முடிந்து போக பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமை பெறட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தைகளை சொல்லி தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களிலும் கூட தேவன் நம்மளை சொல்லி ஆசீர்வதிக்கிற வார்த்தை, உன்னை தப்புவிப்பேன், உன்னை தப்புவிக்குவேன் என்று சொல்லி நமக்கு தேவன் இந்த காலை நேரத்தில் சொல்லி நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி ஒவ்வொரு மனிதர்களும் சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளம், சந்திக்கிற போராட்டங்கள் ஏராளம், சந்திக்கிற சூழ்நிலைகள் பலவிதமான வித்தியாசமான சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் நாம் பல காரியங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்படி சந்தித்து கொண்டிருக்கிற காரியத்தில் நமக்கு தீமையை விளைவிக்கும்படி, நமக்கு விரோதமாய் போராடும்படி, இல்லை நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்படி, நமக்கு இழப்பை ஏற்படுத்தும்படி, நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சதி மோசங்கள் செய்யும்படி, சபைக்கு விரோதமாக சதி திட்டம் தீட்டும்படி, கண்ணிகளை வைக்கும்படி, பலவிதமான இன்னல்களை இக்கட்டில் மாட்டிவிடும்படி, கடன்களே சிக்கும்படி, வியாதிகளிலே விழும்படி, பிழைவீனங்களை விழும்படி, குடும்பங்கள் பிரிந்து போகும்படி, பலவிதமான சூழ்நிலைகளை சத்ருனிக்கு சபைகளுக்கு விரோதமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் அநேக இடங்களிலே காண முடிகிறது. தேசத்திலும் சத்ருடைய ஒரு தலைவிரித்து ஆடுகிற ஒரு பயங்கரமான காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஒரு பிரச்சனை முடிவதற்கு முன்பாகவே அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதை நாம் தேசத்திலே கடந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்களை நாம் கவனிக்க முடிகிறது. இந்த கொரோனா வியாதி முடிகிறதுக்கு முன்னாடியே புயல் எழும்பிடுச்சு. ஸோ அந்த புயல் முடிகிறதுக்கு முன்னாடியுமே இன்னொரு புயல் எழும்பியிருக்கு. இப்படி அந்த பிரச்சனைகள் முடிவதற்கு உள்ளாகவே இன்னொரு பிரச்சனைகளை நாம் தேசம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது, நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட சந்திக்கிற என்ன போராட்டமாக இருந்தாலும், என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும், நான் என்ன செய்வேன் ஆண்டவர் சொல்கிறேன்னா, உன்னை அதில் சிக்காதபடி, அதில் நீ மாட்டிக்கொள்ளாதபடி, அதில் நீ பாதிப்பிக்கப்படாதபடி, அதில் ஒன்று நீ இழந்து விடாதபடி, உனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புகள் வராதபடி, நீ மன சோர்வடையக்கூடிய செயல்கள் வராதபடி, நீ துக்கப்பட்டு கலங்கக்கூடிய காரியம் வராதபடி, அவைகளுக்கெல்லாம் நீங்களாக்கி உன்னை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ சத்துருக்குள் எத்தனை விரோதம் எழுமினாலும், இல்லை மனிதர்கள் பல சூழ்ச்சிகளை நாம் செய்கிறாங்க, நம்ம வளரக்கூடாது, நம்ம உருவாயிடக்கூடாது, நம்ம ஆஸ்வதிக்கப்படக்கூடாது, நாம் மேன்மைப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி பல விதங்களில் மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி பலவிதமான சூழ்ச்சிகள் நம்மோடு நல்லா பேசி நல்லா பழகி நம்மோடு நல்ல வெளி தோற்றத்துக்கு நல்லா இருக்கிறவங்களை போல இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயங்கரமான சதி திட்டத்தை நமக்கு விரோதம் என்ன செய்கிறாங்க, தீட்டுகிறார்கள். நம்ம எதுலையாவது சிக்கலை மாட்டி விடணும்னு விரும்புகிறாங்க, அப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதற்காக பல காரியத்தை அவங்க செய்வதற்கு தயங்கலை, பணங்களை செலவழிக்கவும் தயங்கலை. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி கூட மந்திரம் வைக்கிறதுக்கும் செய்வனை வைக்கிறதுக்கும் ஏவி விடுறதுக்கும் இன்றைக்கி என்ன செய்யலைன்னா, இன்றைக்கி ஜனங்கள் தயங்கவில்லை. நமக்கு அந்த தீமை செய்கிறவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மோடு நெருங்கி பழகினவங்க, இல்லோட நம்மோடு கூட நெருங்கின உறவில் இருக்கிறவங்க, எதையும் தாண்டி சொல்லப்போனால் நம்மோடு நல்லா பழகி நம்மோடு இன்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறவர்கள் போலவே காட்சியளிக்கிறவங்க, நம்மிடத்தில் அநேக நன்மைகளை பெற்றவர்கள் தான் இன்றைக்கு நமக்கு பாதிப்பாகவே ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எதிரிகளால் வரக்கூடிய பாதிப்பை விட நண்பர்களால் வரக்கூடிய பாதிப்புகள் இன்றைக்கி என்னவாக இருக்குன்னா அதிகமாக இருக்கிறதை நம்ம பல இடங்களில் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. பல குடும்பங்களிலே அதை காண முடிகிறது. அப்படி ஒருவேளை இயற்கை மூலமாக பாதிப்புகள் வந்தாலும், இல்லை பிசாசு மூலமாய் பாதிப்புகள் வந்தாலும், இல்லை மனிதர்கள் மூலமாய் பாதிப்புகள் வந்தாலும், எத்தனை பாதிப்பு வந்தாலும் அதிலே உன்னை சிக்காதபடி, நீ அதில் மாட்டிக்கொள்ளாதபடி, அதனுக்குரிய எந்த பாதிப்பும் சேதமும் ஏற்படாதபடி உன்னை அவைகளுக்கெல்லாம் தப்புவிக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காலை நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அப்போ இதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 15 வசனத்தை நாம் வாசித்தோமானால், 91 15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஆபத்தில் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து. இப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய போராட்டத்தில் ஒரு மனுஷனை அனுப்பி தப்புவிக்கிறதும் இருக்குது, இல்லை ஒரு தேவ தூதனை அனுப்பி தப்புவிக்கிறதும் இருக்குது, அவரே இறங்கி தப்புவிக்கிறதும் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை பாருங்க, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அப்படின்றார். இப்போ இந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றுமே நம்ம செய்யலை. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் கணவனை சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, சாகிற வரைக்கும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு நண்பாக இருப்பேன், உனக்கு ஆதரவாக இருப்பேன், உன்னை என்ன நம்புங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பலவிதமான ஆசை வார்த்தையில் என்ன செய்வாங்க, அள்ளி வீசுகிறாங்க. இன்றைக்கி அநேக நண்பர் சொல்லுவாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு துணையாக இருக்கிறோம், உனக்கு உதவியாக இருக்கிறோம், என்ன கசவத்தை நாங்கள் பார்த்துக்கிறோன்ட்டு. அநேக நண்பர்கள் சொல்லுவாங்க இந்த வார்த்தைகளை, அநேக உறவினர்கள் சொல்லுவாங்க, கணவன் மனைவி சொல்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோர் சொல்கிறாங்க. இது கூட ஒரு தம்பியை பார்க்கும்போது, சாயங்காலம் பார்க்கும்போது, இந்தப்பா அவங்க வீட்டில் ஒரு சின்ன துயர சம்பவம் நடந்துச்சு. அப்படி சொல்லும்போது அவர் சில கஷ்டங்களை சொல்லி நிற்கும்போது அந்த பையன் சொல்கிறான், நான் இருக்கிறேன்ப்பா, ஒன்றும் நீ கவலைப்படாதப்பா, நான் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். நான் சொன்னால் அந்த அலுவலாம் முடிச்சுட்டு நீ எப்பப்பா தம்பி, எப்போ தம்பி கிளம்புவே அப்படின்னா, உடனே அவன் சொன்னான், நான் அந்த அலுவலம் முடிஞ்சு அடுத்த நாள் என்ன செஞ்சிருவேன், நான் கிளம்பி போயிடுவேன்ட்டு. ஆனால் சொல்கிற வார்த்தை என்ன, நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஆதரவாக இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் உனக்கு காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு. கூட இருக்கிறேன்னு சொன்ன என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு நேரம் சாப்பாடு கூட கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் இருக்கிறதுக்கும் இவர் இருக்கிறதுக்கும் பல நூறு கிலோமீட்டர். அப்படி பல நூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகிற இருக்கிறவன் சொல்கிறான், என்ன செய்கிறேன், நான் உனக்கு இருக்கிறேன், நான் உனக்கு காப்பாற்றுறேன், நான் உன்னை துணையாக இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அவன் செய்கிறானா செய்யலையோ, நான் என்ன செய்கிறான், ஒரு வார்த்தையை அவன் சொல்கிறான். ஆனால் அப்படி சொல்ல முடியாத நிலையில் உள்ளவங்களை ஏராளமான பேர் அப்படி வார்த்தைக்காக மாத்திரம் சொல்லிவிட்டு அந்த வாழ்க்கையில் அந்த ஆபத்தான நேரங்கள், கஷ்டமான நேரங்கள், துக்கமான நேரங்கள் வரும்போது இன்றைக்கி எத்தனை பேர் ஓடி வந்து அந்த சொன்ன நம்படி வார்த்தை சொல்லியிருக்கிறோமே, நம்ம அதை நிறைவேற்றணுமே, நம்ம அதை ஆதரவாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஓடி போய் நிற்கிறவங்க எத்தனை பேர்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும், மேக்சிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஆனால் அதே அவங்களிடமிருந்து நல்ல வருமானங்களோ ஒரு ஆதரவோ ஒரு உதவிகளோ பெறுகிற வரைக்கும் அவங்களோட என்ன செய்கிறாங்க, நல்லா நெருங்கி பழகிறாங்க, நெருக்கமாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்களால் நமக்கு எந்த விதமான உதவிகளும் இல்லை. இப்போ நம்முடைய உதவி தான் அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த நேரத்துக்கு அந்த எல்லைக்கு வந்த உடனே இன்றைக்கி கணவனை கைவிட்டுறாங்க, மனைவியும் கைவிட்டுறாங்க, பிள்ளைகளும் கைவிட்டுறாங்க, சொந்த பந்தங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிடறாங்கன்னா கைவிட்டுறாங்க. நான் வழக்கமாக சில கட்டங்களை சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல சுகபோகமான நிகழ்ச்சிகள், ஒரு திருமணமோ இல்லை ஒரு வீடு திருப்பிழாவோ இல்லை ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒரு நபருக்கு அதை சொல்லலைன்ற பட்சத்தில் அவங்க கோவிச்சிக்கிறாங்க, ஏன் நீங்கள் எங்களுக்கு சொல்லலை, ஏன் எங்களுக்கு என்ன செய்யலை, நீங்கள் பண்ணலை அப்படின்னு கோவிச்சிக்கிறாங்க. ஆனால் அதே ஜனம் ஒரு ஆபத்து வரும்போது இந்த ஆபத்து வந்துச்சு, ஏன் எங்களுக்கு சொல்லலைன்றது என்ன செய்கிறதில்ல, யாருமே வந்து கேட்க விரும்புறதில்ல. அந்த ஆபத்து நமக்கு சொல்லாமல் போயிட்டா நல்லது என்று சொல்லி நினச்சு என்ன செய்கிறாங்க, விலக ஆரம்பிச்சுறாங்க. இதை தாவீது வாழ்க்கை கூட தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சொந்த மகன் அப்சலோம் அவனுக்கு விரோத ராஜாவாக ஆகமனை எழுதி எழும்பி ராஜாவாக அவனே ஆயிட்டு அவங்க அப்பாவை அழிக்க என்ன செய்கிறான், தேடும்போது எல்லா ஜனம் என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. எல்லாம் அந்த தாவீதோடு கூட சேர்ந்த சில ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா கடந்து போயிடுறாங்க. ஆனால் கடந்து போகும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் என்ன செய்யலை, நான் உங்கூட வரேன்னு யாருமே சண்டைக்கு போடல. ஆனால் அதே அந்த இடத்துக்கு போகிறாங்க, அங்கே அந்த பகூரியை மட்டும் போயிட்டு அங்கே கொஞ்சம் நாட்கள் இருந்துட்டு அங்கே முடிஞ்சலாம் முடிச்சுட்டு அந்த யுத்தமெல்லாம் முடிச்சுட்டு அப்சலோம் யுத்தம் போயிட்டு அப்சலோம் செத்து போயிடுறான். அதை முடிச்சுட்ட உடனே இப்போ தேசத்து தாவீது என்ன செய்கிறாரு, திரும்ப வரார். இந்த திரும்ப வரும்போது தாவீது என்ன சொல்கிறாருனா, தாவீதே இந்த யூதா ஜனங்கள் என்ன செய்வாங்க, முதலாவது போயிட்டு அவரை வரவேற்கிறதுக்கு போவாங்க. ஆனால் வரவேற்கிறதுக்கு போகும்போது ஆனால் தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் போக நினைப்பாங்க, அந்த தாவீது ஆள் அனுப்பி யூதா ஜனங்கள் வந்து என்ன செய்யணும், என்னை முதலாவது அழைச்சிட்டு போக சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் போவாங்க. அவன் அழைச்சிட்டு அந்த நதியை கடக்க போது இஸ்ரவேல் ஜனங்கள் வருவாங்க, வந்து என்ன செய்வேன்னா சண்டைக்கு வருவான். ஏன் வந்து என்ன செய்யலை, எங்களை கூப்பிட்றதுக்கு நாங்கள் முந்தி வரது மட்டீங்க, முந்தி வந்தீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவான். ஆனால் எப்போ சண்டைக்கு வரல,
தாவீது வெறுங்காலோட தேசத்தை விட்டுட்டான், வீட்டை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டு மகனுக்கு பயந்து எங்கே போகிறேன், இப்போது அடுத்த ஊருக்கு போகிறான். அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யலை, ஒருத்தனும் சண்டைக்கு வரலை, நாங்கள் வரோம் கூட அப்படி என்ன செய்யல, ஒருத்தனும் எழும்பி வரலை. அவன் நினச்சான் தாவீது என்ன செஞ்சிருவான், செத்து போயிடுவான், அப்சலோம் தான் ராஜாவாக இருப்பான்ட்டு எல்லோரும் எங்கே இருந்துட்டாங்க, தேசத்தில் இருந்துட்டான். ஆனால் தாவீது சாவாமல் அப்சலோம் செத்து போயிட்டு இப்போ தாவீது திரும்பி வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் தானே முந்தி வந்து கூப்பிடணும், ஆனால் எங்களை விட்டுட்டு நீங்கள் எப்படி முந்தி வந்து கூப்பிடலாம். ஆ ஆ ஆ ஆ அந்த வசனம் இல்லை, அதுக்கு பின்னாடி வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னா வந்து கூட்டம் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும்போது ஆ சொல்லுங்கள் என்று போய் யூதாவுக்கு அனுப்புறான். அடுத்த வசனம் பாருங்க, அதை தாண்டி பின்னாடி வரும். அவங்க யோர்தானை கடந்துருவாங்க, கடந்து வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்க, யூதா கோத்திரத்தார் எதிர்கொண்டு போய் ராஜாவே வந்தார்கள், மகன் இருந்து போனான், அவனோடு இருந்தார்கள். பத்தொன்பதாம் வசனம் பாருங்க, ராஜாவை நோக்கி என் ஆண்டவனே அதுவும் இல்லை, அதுக்கு பின்னாடி வரும். இஸ்ரவேல் ஜனங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களோட தாவீதோட சண்டை போடுவாங்க. எப்படி நீங்கள் அவங்க வந்து என்ன செய்யக்கூடாது, நாங்கள் தானே மனுவை நினச்சோம், அவங்க ஏன் வந்துட்டு என்ன செஞ்சாங்க வந்தாங்க. ராஜாவை நோக்கி எங்கள் சகோதரராகிய யூதா மனுஷர் திருட்டளவாய் உம்மை அழைத்து வந்து ராஜாவையும் அனைவரையும் என்றார்கள் மனுஷர். இப்போன்னா இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கு சண்டை போட போகிறான், இப்போ தாவீது ஊரை விட்டு வெறுங்காலோடு எங்கே போகிறான், நடந்து போகிறான் பயந்துட்டு, அப்போ மகனுக்கு பயந்துன்னு போகிறான். அப்போ அவன் என்ன செய்யலை, யாரும் வந்து சண்டை போடலை, நான் கூட வரோம் என்ன செய்ய, நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களோட வரோன்னு யாரும் வரல. ஆனால் இப்போ யூதா மனுஷர் போய் ராஜாவை அழைச்சிட்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனே வந்து என்ன சொல்கிறாங்க, எப்படி அவங்க வந்து என்ன செய்யலாம், உங்களை அழைச்சிட்டு வரலாம், நாங்கள் தானே என்ன செய்யணும், முதல்ல வந்து அழைச்சிட்டு வரணும். எப்போ சொல்கிறான், ராஜா போகும்போது சொல்ல, திரும்ப இவன் ராஜாவா வந்துடுவான், இவன் ராஜாவை வந்துட்டான்னு தெரிஞ்ச பிறகு என்ன என்ன போகிறாங்க. அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னாக்க, அவனுக்கு அவனால் எந்த நன்மை இல்லைன்னும் போது அவன் என்ன செய்கிறதில்ல, யாரும் தேடுறது இல்லை. ஆனால் அப்போது அவனால் ஒரு நன்மை நமக்கு கிடைக்குதுன்னு என்ன செய்கிறாங்க, பயங்கரமாக விழுந்து விழுந்து அவங்களை கவனிக்கிறாங்க, ரொம்ப பாசம் காட்டுறாங்க, ரொம்ப நேசம் காட்டுறாங்க, ரொம்ப என்ன செய்கிறாங்க, அன்பு காட்டுறாங்க. அது தாவீதோட என்ன செய்ய மாட்டேன் அப்படி இருக்குது. அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன, இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நல்லா இருக்கும் போதெல்லாம் நான் உங்களோட இருக்கேன்னு சொல்லலை, எப்போ ஆபத்து ஆபத்து என்ன அர்த்தம், யாருமே இல்லை, ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்திக்கிற ஒரு நேரம், இல்லை ஜீவனே போகக்கூடிய ஒரு நேரம், இல்லை பொருளாதாரத்தை இழக்கிற ஒரு நேரம், இல்லை சரீர சுகத்தை இழக்கிற ஒரு நேரம், ஒரு மிகுந்த பாதிப்பை சந்திக்கிற அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன், உன் கூட நானே இருந்து ஒரு தூதன் அனுப்பலை,
ஒரு மனுஷன் அனுப்பல. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கிறாங்களா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அவன் அழுறான், அவன் துக்கப்படுறான், அவன் கஷ்டப்படுறான், பெருமூச்சு படுறான். ஆனால் ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா, மோசையை கூப்பிடுறாரு, நினைசை நீ இப்போ ஜனம் என்ன பண்ணு, விடுதலைக்கிட்டு பாப்பா. அப்போ ஒரு ஆபத்தில் ஒரு மனுஷனை அனுப்பி உதவி செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே தாவீதை சவுல் பிடிக்க கெட்ட நெருங்கும் போது அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறான், அவனுக்கு பெலிஸ்தர் மாதிரி தேசம்ல வந்துட்டாங்க, வாங்க சீக்கிரமாக வாங்க அப்படின்னு என்ன செஞ்சிடறான், அவனை கூட்டிகிட்டு போகிறான். அப்போது ஒரு பிரச்சனை வரும்போது ஆட்களை அனுப்பி உதவி செய்வதும் ஆண்டவரால் முடியும். இஸ்ரேல் ஜனங்கள் அதே யூதா ஜனங்களில் ரெண்டு ராஜாக்கள் 20:19 கவனிக்கும் போது, 19:20 கவனிக்கும் போது, அசிரிய படை யூதா குரோதமாக வந்துடுது. அந்த அசிரிய படை வந்தவொடனே எசேக்கியா ராஜா, எசையா தீர்க்கதரிசி எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் என்ன செய்கிறேன், அந்த ஜனத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, அதை நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு ஒரு தூதனை அனுப்புவார். 185,000 பேரை ஒரே இரவில் என்ன செஞ்சிட்றான், சங்கரித்து போட்டுடுறான். இப்போ இங்கே யார் அனுப்புனார், அங்கே யார் அனுப்புகிறாரு, மோசை அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஆண்டவர் மோசை அனுப்புகிறார். இந்த இடத்துல யூதா ஜனங்கள் தான் அவனை எதிரியின் கைக்கு தப்பு வைக்கிறதுக்கு ஆண்டவர் இறங்கி வரல, ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஆளையும் அனுப்ப மாட்டேன், ஒரு தூதனையும் அனுப்ப மாட்டேன், அவன் ஆபத்தில் நானே உன் கூட இருந்து, யார் கூட இருந்து, நானே உன் கூட இருந்து, அதான் முக்கியமான வார்த்தை. அப்போ இந்த நாட்டில் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, ஒரு மனுஷனை அனுப்பியும் உனக்கு உதவி செய்ய முடியும், அதை நான் செய்யலை. ரெண்டாவது ஒரு என் தூதனை அனுப்பி உனக்கு உதவி செய்ய முடியும், அதையும் நான் செய்யலை. இதை ரெண்டையும் தாண்டிட்டு நான் என்ன செய்கிறேன்னா, நானே உங்கள்கிட்ட வரேன். ஏன் ஆண்டவரே, இப்போ நீங்களே வரேன்னா ஒரு சில இடத்துல என்ன செய்வாங்க, யாருக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுடுவாங்க, ஒரு சில விஷயத்துக்கு இல்லையா, ஒரு சில விஷயத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, ஒரு சில விஷயத்துக்கு யாருக்காவது ஆட்கள், அவங்க தெரிஞ்ச ஆட்கள், அவங்க வீட்டு சம்மந்த ஆட்களை ஒருத்தர் அனுப்புவாங்க. சில விஷயத்துக்கு எங்கே போவாங்க, அவங்களே போவாங்களா, சில விஷயம் என்ன போவாங்க, அவங்கள என்ன செய்வாங்க, இப்போ கல்யாணம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்குமே எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிடுவாங்களா. சில பேருக்கு யார் போவாங்க, அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க போவாங்க. சில பேருக்கு யார் போவாங்க, அந்த வீட்டில் அவங்க சொந்தக்காரர்கிட்ட என்ன செஞ்சுருவாங்க, உங்கள் சொந்தங்களுக்குள்ள என்ன செஞ்சுங்க, நீங்கள் உங்கள் பத்திரிக்கை கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. சில இடத்துக்கு இந்த வீட்டை சம்மந்தப்பட்ட ஆட்கள், பிள்ளைகளோ இல்லை யாரோ போவாங்க. ஆனால் சில வீட்டுக்கு மட்டும் யார் போவாங்க, அந்த கணவன் மனைவி சேர்ந்து போவாங்க பார்த்தீங்களா. சில வீட்டுக்கு ஒருத்தர் தான் போவாங்க, சில வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. சரி, எல்லார் வீட்டுக்கு போகும்போதும் பத்திரிக்கை எல்லாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரே விதமாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில வீட்டுக்கு போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பழம் ஏதாவது ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்க, பத்திரிக்கை கொடுக்குறாங்க. இப்போது எல்லாரும் மனுஷங்க தான் இல்லையா, எல்லாருமே மனுஷங்க தான். இப்போ எல்லாருமே கல்யாணத்துக்கோ விருந்துக்கோ அழைக்கணும்னு தான் விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் ஒரு சிலருக்கு மாத்திரம் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த நபர் யாராக இருக்கணும். இப்போ எந்த வீட்டுக்கு கணவனை ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க, இப்போ பார்த்தா நமக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கும்போது என்ன செய்வாங்க, பழம் ஸ்வீட்டு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து கொண்டு வச்சு என்ன செய்வாங்க, பத்திரிக்கை மேலே வச்சு கட்டாயம் நீங்கள் வரணும். அது யார் வர்றாங்கன்னா, ஒரு ஆளாக வர்றதில்லை, கணவன் மனைவி ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க, வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க. இப்போ அதே மற்ற இடத்துக்கு கொடுக்கும்போது கணவன் ஒரு இடத்துக்கு போகிறாரு, மனைவி ஒரு இடத்துக்கு போகிறாங்க, இல்லை பிள்ளைங்க ஒரு இடத்துக்கு போகுது, அவங்க சொந்தக்கார ஒரு இடங்களுக்கு போகிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது எந்த நபருக்கு கணவனும் மனைவியுமா சேர்ந்து போயிட்டு அவங்களுக்கு சில கணங்களை செஞ்சு என்ன செய்கிறாங்க, வாங்கன்னு அழைப்பாங்கன்னா, அந்த நபர் யாராக இருக்கணும். புரியுதா சொல்கிறது? இப்போ யாருக்கு அந்த கணத்தை பண்ணி அழைப்பாங்க, அந்த நபர் யாராக இருக்கணும், ஒரு முக்கியமான நபராக இருக்கணும். அப்போது ஆட்கள் அனுப்புறது ஒரு பயனை, அது கடமை. ரெண்டாவது அதை தாண்டி ஒரு பொருளை ஒரு முக்கியமான நபரை அனுப்புறது ஒரு பொறுப்பு, இதை காப்பாற்றுன்ற ஒரு பொறுப்பு. ஆனால் அவங்களே நேராக போகிறது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவனுக்கு கொடுக்குற மரியாதை. அப்போ உங்கள் ஆண்டவர் சொல்கிறாருன்னு ஒரு தூதனை அனுப்பலை, ஒரு மனுஷனை அனுப்பலை, நானே என்ன செய்கிறேன், நானே வந்து உன் கூட இருந்து, நானே இருந்து உன் கூட இருந்து என்ன செய்கிறேன், உன்னை நான் தப்பு வைக்கிறேன்
இப்போ ஆண்டவர் யாவரே அவன் சொல்கிறான், அவரே வந்து அவர் ஒரு மனுஷன் அனுப்ப முடியும், ஒரு தூதன் அனுப்ப முடியும், ஆனால் ஒரு தூதனையோ ஒரு மனுஷனையோ அனுப்பாமல் அவரே நேரடியாக அந்த அவங்ககிட்ட வருவார் அப்படின்னா, வந்து உன் கூட இருந்து நான் உன் என்ன செய்கிறேன், உன்னை தப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன கா அப்போ இந்த நபர் யாராக இருக்குது? அப்போ ஆண்டவரே நேரடியாக வந்து நானே வந்து உன் கூட இருந்து உன்னை தப்பு வைக்கிறேன், நான் அந்த நபர் யாராக இருக்கணும்? ஒரு முக்கியமான நபராக இருக்கணும். இப்போ எல்லாருமே எல்லாருக்குமே ஆண்டவர் எல்லாரையும் ஒரே தான் பார்க்குறார். இப்போ 12 பேரும் ஆண்டவர் ஒளி தெரிஞ்சுக்கிட்டாலும் இப்போ 9 பேர் எங்கே இருந்தால் கூட இருந்தாங்க, ஆனால் 3 பேர் அவரோடு இருந்தாங்க, 3 பேர் அவரோட இருந்தாங்க. அப்போது உள்வட்டத்தில் உள்ளவங்களும் உண்டு, வெளிவட்டத்தில் உள்ளவங்களும் உண்டு, தூரத்தில் உள்ளவங்களும் உண்டு. இப்போ அந்த ஆண்டவர் அந்த 3 இடத்துல என்ன செய்வாங்க, ஆண்டவர் பின்பற்றுவாங்க. ஒன்று, இயேசுபை பேதுரை செய்த தூரத்திலே பின்பற்றி வந்தான் இருக்கும். ரெண்டாவது, இயேசுவுக்குடைய உள்வட்டத்தில் இருக்கிறவங்களும் உண்டு, இயேசுவுக்கு நெருங்கி உள்ளவர்களும் உண்டு. அப்போ அந்த 3 கூட்டமாக என்ன செய்வாங்க, ஆண்டவரை பின்பற்றுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வேதம் என்ன செய்யறதுன்னா வெளிப்படுகிறது இல்லை, மாறாங்க. அங்கே வேதம் சொல்லுது, நாபத்தில் நானே அவனோடு இருந்து. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷன் கூட இருந்து அவன் தப்புவிக்கிறாருனா, கட்டாயமாக அந்த மனுஷன் யாராக இருக்கணும்னா முக்கியமான நபராக தான் இருக்கணும். இப்போ நம்ம பார்வையில் யார் முக்கியமான நபர் அப்படின்னா, நல்ல வசதி இருந்தால் அவங்க யார் முக்கியமானவர், நல்ல பணம் நல்ல வசதி அப்படி தான் முக்கியமான நபர். இப்போது உலகம் ஒரு விதமாக பார்க்குது, தேவனும் அப்படியே பார்த்தார்னா அப்போ தேவனுக்கு மனிதனுக்கு என்ன கிடையாது, ஒரு வித்தியாசமே கிடையாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பாகபட்சம் பார்க்குறதுலன்னு சொல்கிறார். அப்போ பாகபட்சம் பார்க்கணும் போது அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் மோசை அனுப்பி விடுதலை ஆக்கினீங்க, நீங்கள் போக வேண்டியது தானே? அசிரிய பாளையத்தில் ஏன் தூதன் அனுப்புனீங்க, நீங்களே போக வேண்டியது தானே? ஆனால் இவனுக்கு மட்டும் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து உன் கூட இருக்கிறேன்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? நீ யாருன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர். அப்போ எது செஞ்சால் ஆண்டவருக்கு ஒரு முக்கியமான நபராக நம்ம மாற முடியும்? நீ பணம் கொடுக்கறதுனாலையோ, நீ காசு கொடுக்கறதுனாலையோ, நீ ஜெபிக்கிறதுனாலையோ அது அல்ல, நிறைய கொடுக்கறதுனாலையோ ஆலயத்துக்கு வந்து போகிறதுனாலையோ நீ யாராக மாற முடியாதுன்னா ஒரு முக்கியமான நபராக மாற முடியாது. அப்போ அந்த முக்கியமான நபருக்கு ஆண்டவர் என்ன அடையாளத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு நீங்கள் அந்த 14 வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே காரியம்தான். என்ன விஷயம்னா அவன் யாரு அப்படின்னா, அவன் என்னிடத்துல வாஞ்சியாக உள்ளவன். இன்னைக்கு அநேகர் வந்து அவரிடத்துல இல்லை, அவரிடத்துல உள்ளதுக்கு மேலே வாஞ்சியாக இருக்கிறாங்க. அவரிடத்துல என்ன இருக்குது, சுகம் இருக்குது, அதை வாங்கினா இருக்கிறாங்க, குறியாக இருக்கிறாங்க. சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த பணம் கறக்கிறது என்னவாக இருப்பாங்க, குறியாக இருப்பாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க, இந்த பொருளை கறக்கிறதுல பயங்கர கில்லாடியாக இருப்பாங்க. அவங்க பேசும்போது, நேற்று காலில் ஒருத்தவங்கள்ட்ட பேசியிருந்தோம், பேசும்போது அவன் அவன் கேட்குற ஆள் ரொம்ப கடுமையான ஆள், அவனை மதிக்காத ஒன்றும் கேட்காது. ஆனால் அவன் சொல்கிறான், நேற்று எப்போ இப்படி சொல்லுப்பா, நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் கேட்குற விதத்தை பார்த்தா என்ன செய்ய முடியலனால, முடியாதனே சொல்ல முடியல. ஆனால் கேட்குறவ யாருன்னா பயங்கரமான ஆள், கேட்குற நபர் பயங்கரமான நபர். இடையில் ஒரு பிரச்சனை வந்தபோது நானும் வரவே மாட்டேன், ஜாக்கிரதை அப்படின்னு கடுமையாக பேசிட்டு போனாலும் சொந்தக்காரர் அவர். ஆனால் அப்பேற்பட்ட நபர் இப்போது அவங்ககிட்ட ஒன்று விஷயத்தை கேட்குறாரு, கேட்க வரும்போது அவன் நான் சொன்ன முடியாதுன்னு சொல்லிட்டு போப்பான், நீ ஏன்பா அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்கிறான், நீங்கள் சொல்லிட்டீங்க. அவர் கேட்குற விதம் பார்த்தா என்னால் என்ன செய்ய முடியல, முடியாதனே சொல்ல முடியல. இப்போ எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அந்த கறக்கிறதுல குறியாக பேசுகிறாங்க, வாங்குறதுல குறியாக இருக்கிறாங்க. அதே போல் இப்போ ஆண்டவோட ஒரு சுகத்தை வாங்கினோன்னா பயங்கரமான கண்ணீர் தான், பயங்கரமான வேதனை தான், துக்கம் தான். எதுக்கு வாங்கிறதுக்கு? அதே காரியம் வாங்கும்போது அழுது வாங்குறேன், அதே மாதிரி அழுது கொடுக்குறியா, நீங்கள் வாங்கி தான் ஆகணும், அப்படி அழுது கொடுப்பியா? இன்னைக்கு எதுக்கு மேலே குறியாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் என்கிட்ட உள்ளதில் வாஞ்சே இல்லை, அவன் என்னிடத்துலேயே வாஞ்சே இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவரை தேடுறதும் உண்டு, ஆண்டவர் இடத்துல உள்ளதை தேடுறவங்களும் உண்டு. அப்போ அது ஆண்டவர் சொல்கிறார், ஏன்னா அவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி நானே வரேன், உன் பிரச்சனையா ஒரு போராட்டமா, நானே அவன் நேரடியாக வரேன்ப்பா, நானே நேரடியாக வரேன் உங்கள்கிட்ட, உன் ஸ்பாட்டுக்கு நானே வரேன், உன் இடத்துக்கு நானே வரேன், உன் வீட்டுக்கு நானே வரேன், உங்கள்கிட்ட நானே இருக்கிறேன், அவன் யார் வரேன் நான் பார்க்குறேன்,
அப்படின்னு என்ன செய்கிறாரு இப்போ வேட்டியை மடித்து கட்டினு சொல்கிறாரு இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா வேட்டி அப்படி மடித்து கட்டி இப்போ சொல்கிறாரு ஹேய் என்ன இப்போ என்ன இப்படி என்ன என்ன சத்தம் போடுற நீ யார் உனக்கு கூட்டு வர மாறா அவன் பேசுகிறானா நான் வரேன் நான் வந்து என்ன செய்கிறேன் அவன் என்ன பேச நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு அவரே வரன்றாரு அவர் ஒரு ஆள் அனுப்பினாலே போதும் அவர் ஒரு ஆள் அனுப்பினாலே நான் சொல்கிறேன் மோசே தான் அனுப்பினார் திக்கு வயம் வந்த நாவு எகிப்து தேசம் ஆடி போச்சு இல்லை எகிப்து தேசமே ஆடி போச்சு ஒரு ஆள் அனுப்பினாலே போதும் அவன் பேச தெரியாத அனுப்பினா கூட போதும் இல்லை பேச அறிய தெரியாத நினைச்சாலும் போதும் படிக்கிறத நினைச்சா கூட போதும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஆளை அனுப்பினாலே போதும் தான் ஆனால் நீ யாரு அப்படின்னா எனக்கு முக்கியமான நபர் நீ ஆள் அனுப்புறது என்னவா இருக்காது உன்னை அவனை கனவீனம் படுத்துற மாதிரி இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான வசனம் அது நான் ஒரு ஆளை உங்கள்கிட்ட அனுப்பணும் விடுதலை ஆக்கணா அது என்னவா இருக்கும் நம்ம சொல்லணும் இல்லையா நான் எவ்வளோ உங்களுக்கெல்லாம் கேவலமாக போயிருந்தா அவங்க கிட்ட பத்திரிக்கை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா அவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாங்க பாரு இவங்க கிட்ட சொல்கிறாங்களே இவங்க கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களே இது கூட பையன் ஒரு பிரச்சனை சொல்லியிருக்கும்போது நான் சொன்னேன் இந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு மாதிரி நேற்று ஒரு ஆள் அனுப்பியிருந்தாங்கன்னு நான் சொன்னேன் ஆள் அப்படி போகக்கூடாதுப்பா அந்த பிரச்சனை என்ன செய்யணும் அவங்களே நேரடியாக வந்து சொன்னதான் நீ அதுக்கு போகணும் அது மாதிரி என்ன செய்யக்கூடாது நீ அப்படி போனாக்கா அது உனக்கு ஒரு அவமரியாதை அப்படின்னு நானே சொல்லி அனுப்புகிறேன் அப்போ ஆண்டவன் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு பிரச்சனைக்கு ஒரு ஆள் அனுப்பினால் பண்ண முடியும் நான் முடியாது இல்லை அது அவ்வளோ பெரிய பிரச்சனையும் கிடையாது நான் ஆள் அனுப்பினா அந்த ஆள் செய்ய முடியாத பிரச்சனையும் அது கிடையாது மாறாக ஒரு தூதன் அனுப்பலாம் அவன் ஒரே நடி இறங்கி வந்தால் 185,000 பேர் வெட்டிட்டு போயிடுவான் அவ்வளோ பெரிய ஆள் எங்கிட்ட இருக்கிறான் அவன் என்னால் அனுப்ப முடியும் அதனால என்னவா இருக்காது உன்னை மரியாதை குறைவாக நடத்துகிற மாதிரி இருக்கும் இருக்கிற ஆள் யாருன்னா உனக்கு உதவாத ஆள் இப்போ ஆபத்தில் உன்னை தப்பு போய்ன்றார் இல்லையா அப்போ அவனே தப்பிக்க முடியும்னாக்கா ஆண்டவன் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை போக வேண்டிய அவசியமே அப்போ அவன் யாருன்னா ஒரு ஆபத்தில் தப்பிக்க வழி தெரியாத ஆள் என்ன ஆண்டவரே ஒரு பெரிய திறமசாலியை பார்த்து நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தையை சொன்னீங்கன்னா ரைட் ஓகே இல்லை ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து இதை நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஆனால் நீங்கள் நானே வரவுன்னு சொல்கிறேன் அவன் யாருன்னு கேட்டா யார் அவன் ஒரு சின்ன ஆபத்துனா கூட அந்த ஆபத்தில் அவனே என்ன செய்ய முடியாது தப்பிச்சு கொள்ள முடியாது அப்போ நெட்ட நேரமாக முட்டி மோதிக்கிறவன் அப்பேற்பட்ட ஆளுக்கு சொல்கிறாரு என்ன அது கொடுமையாக இருக்கு ஒரு ஆபத்தில் அவனுக்கு என்ன செய்ய முடியாது ஒரு விடுவிக்க முடியாத ஒரு ஆளுக்கு போயிட்டு நான் வரேன்ப்பா நான் அவன் கூட வரேன் உனக்கு விரோதமாக யார் எழும்புறான் பார்க்குறேன் அவன் யார் பேசுகிறான் நான் பார்க்குறேன் அது என்ன ஆபத்தை நான் பார்க்குறேன் என்ன தான் போகிறேன் நான் வந்து பார்க்குறேன் அது எப்படி வருதுன்னு என்ன செய்கிறேன் நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி ஒரு சவால் விட்டு ஏதோ ஒரு இது அந்த சொல்கிற வார்த்தை நானே அவனோட இருந்து ஒரு அன்பான வார்த்தை இல்லை பயங்கர ஆக்ரோஷமான வார்த்தை யார் வரா நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை அது அப்படி ஆண்டவர் சொல்லி அவன் கூட இருக்கணும் அவன் யாருனாக்க எதுக்குமே உபயோகம் இல்லாத ஆள் ஆனால் எதுவுமே அவங்ககிட்ட உபயோகம் இல்லைனாலும் அவங்ககிட்ட ஒரே ஒரு ஆண்டவர் என்ன பேர்பட்டு பெரிய ஆள் ஆண்டவர் அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏன் பாருலாம் பெரிய ஆள் ஓன் பரவாயில்ல பணம் வச்சிருக்கிறவன பெரிய ஆள் ஓன் பரவாயில்ல திறமை இருக்கிறவன் பெரிய ஆள் ஓன் பரவாயில்ல படித்தவனா பெரிய ஆள் ஆனால் ஏன் பரவாயில்ல என்ன பெரிய ஆளுன்னா அவன் யார் அப்படின்னா அவன் என்னிடத்தில் உள்ளதுக்கு மேலே வாஞ்சை உள்ளவன் இல்லை அவன் ஏன் மேலேயே அவன் வாஞ்சை உள்ளவன் நானே வரேன்னு சொல்கிறேன் அவன் யாருன்னா அவன் என்கிட்ட உள்ளதை தேடுறவன் இல்லை அவன் என்னையே அவன் தேடுறவன் அவனுக்கு என்னன்னா இப்போ ஒரே அவன் சொல்லனா நான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி வச்சுக்கோங்க ஏசு என்ன சொல்கிறாரு யார் ஆண்டவரே நானே வந்து உன் கூட இருப்பேன்னு சொல்கிறீங்களே அவன் என்னிடத்துல வாஞ்சியான்னு சொல்லுவான் பார்த்தியா அந்த வாஞ்சன்னு என்ன அர்த்தம்னா எனக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு என்ன பிடிக்கும் நான் சொன்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் இப்போ எனக்கு அவனை கேட்டே உனக்கு யாரா பிடிக்கும் அப்படின்னு கேட்டா அவன் அப்பானையும் அம்மாவையும் ஆட்டுக்குட்டியும் பொட்டாட்டியும் சொல்ல மாட்டான் பணத்தையும் சொத்தையும் நகையும் சொல்ல மாட்டான் அவன் உனக்கு யாரா பிடிக்கணும் கேட்டான் ஒரே படத்தை சொல்லுவான் எனக்கு இயேசு தான் பிடிக்கணும் சொல்லுவான் யார் அவன் திறமை இல்லைதான் அவங்ககிட்ட அவன்கிட்ட அறிவு இல்லைதான் அவனுக்கு பலன் இல்லைதான் ஒன்றுத்தையும் உதவாதவன் தான் ஆனால் அவனை எனக்கு பிடிக்குது நான் அவங்ககிட்ட போறேன்னா அவனை ஒரே வார்த்தை கேட்டா உனக்கு யார் பிடிக்கணும் கேட்டா அவன் யாரும் என்ன செய்ய மாட்டான் கையை காட்ட மாட்டான் அவன் நேர கையை எனக்கு நேரம் தான் காட்டுவான் இந்த பிள்ளைங்களை பேக்கரிக்கு கூட்டினு போனாக்க உனக்கு என்ன வேணும் கேட்டேன்னு சொல்லுவாங்க
அந்த அந்த ஒரு அந்த 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 ஒண்ணுக்கு மேல என்ன செய்வாங்க அதுதான் அது அதுக்கு மேல என்ன இருக்குது ஒரு மிகப்பெரிய வாஞ்சை இந்த கடைசி நேரத்தில் கூட அந்த தூக்கு தண்ணி கதை என்ன கேட்பாங்க உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க இல்லையா எதை சொல்லுவான் அவனுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதான் என்ன செய்வான் அவன் சொல்லுவான் சரி யாரை நீ பார்க்கணும்னாக்க நிறைய பேர் பண்ணிட்டு பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறான் ஏன்னு தெரியல அது ஏன்னு தெரியல அவன் பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறான் சரி ஏன்னாக்க எப்பா நான் சாகும் போது அதை எப்படி சாகிறேன் நிம்மதியாக செத்து போகிறான் உயிரோடு இருக்கும் போதுதான் வேலை செய்ய முடியல நான் நிம்மதியாக வாழ முடியல சாகம் போகுதான் எப்படி செத்துறேன் நான் நிம்மதியாக செத்துறவன விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லிடுறான் யார் அவன் காட்டுவான் அப்படின்னா அவனுக்கு யார் ரொம்ப அவனுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவன் என்ன செய்வான் இவன் எல்லாம் ஏன்னா எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க காட்ட மாட்டாங்க கடைசி யாரை காட்டுவான் அப்படின்னா உனக்கு யார் அதிக உனக்கு யாரை பிடிக்கும் நீ யாரை வர சொல்கிறீங்க அவனுக்கு யாரை அதிகமாக பிடிக்குமோ அவனை தான் என்ன செய்வாங்க அவன் சொல்லுவான் அப்படி என் கண்மண கத்தோட பிள்ளைகளே இந்த ஆபத்தில் மாட்டியிருக்கிறவனை டேய் உனக்கு யாரா பிடிக்கும் உனக்கு எதுடா பிடிக்கும் உனக்கு என்ன பொருளடா பிடிக்கும் உனக்கு என்னடா சாப்பாடு பிடிக்கும் உனக்கு என்னடா ட்ரெஸ்ஸு பிடிக்கும் அப்படின்னா ஒரே வார்த்தை சொல்கிறான் எனக்கு ட்ரெஸ்ஸும் வேணாம் எனக்கு சாப்பாடும் வேணாம் எனக்கு சிக்கனும் வேணாம் எனக்கு மட்டனும் வேணாம் எனக்கு வீடும் வேணாம் எனக்கு நிலமும் வேணாம் எனக்கு ஆஸ்தியும் வேணாம் சொத்தும் வேணாம் எனக்கு ஒன்றே மனதான் வேணும் என்ன வேணும்னா இயேசுநாதர் மட்டும் எனக்கு வேணும் இந்த வாஞ்சை உள்ளவனுக்கு தான் அவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா என்ன செய்ய விரும்புகிறாரு நான் உன் கூட வரேன்ப்பா நான் உன் கூட வரேன் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் நான் உனக்கு ஆதரவாக நிற்கிறேன் நான் உனக்கு சப்போர்ட்டாக நிற்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு ஆள் அனுப்ப மாட்டேன் ஒரு தூதன் அனுப்ப மாட்டேன் அனுப்ப என்னால் முடியும் நான் வராமலேயே அதை சரி பண்ண என்னால் முடியும் அதெல்லாம் செய்கிறது உன்னனை அவமதித்த மாதிரி யாரு உதவாத ஒருத்தனை அவமானப்படக்கூடாது உன் கூட நான் என்ன செய்ய விரும்புறேன்னா நானே இருந்து உன் கூட நானே இருந்து கத்தர் இந்த நாள் நம்ம சொல்கிறது நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு ஐயோ இந்த பிரச்சனை வந்துச்சு நமக்கு யாருமே இல்லையே நமக்கு ஆதரவு இல்லையே நம்மக்கிட்ட வசதி இல்லையே நம்மக்கிட்ட பணம் இல்லையே நம்ம யாரை போய் கேட்டால் 10 ரூபா கொடுப்பாங்க 10 ரூபா கேட்டால் கூட 10 முறை பார்க்குறாங்களே 1000 கணக்கான பணம் எப்போ கொடுப்பாங்க சில லட்சங்கள் தேவை எப்படி கொடுப்பாங்க நம்ம என்ன செய்கிறது நம்ம எப்படி வாழ்கிறது இப்படிப்பட்ட காலமாக இருக்குது வீட்டில் சரியில்லை வீட்டுக்காரங்க சரியில்லை மனைவி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை கொந்தக்காரங்க சரியில்லை எல்லாம் கைவிடுற ஆள் காலை வர்ற ஆள் எப்படி நாங்கள் வாழ்கிறது அப்படின்னு நீ கள்ளப்பட்டு உட்காந்துருக்கியா நீ துக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கியா நீ சங்கடப்பட்டு உட்கார்ந்துருக்கிறியா கர்த்தர் கானோட பலப்படுத்துறாரு உன்னை உற்சாகப்படுத்துறாரு யாரு உன்னை விட்டு போனாலும் எது உன்னை விட்டு போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் உனக்கு ஆபத்து வரும்போது ஆபத்து வரும்போது கணவன் ஓடி போயிடுவான் மனைவி ஓடி போயிடுவா ஓடி போயிடுவாளா ஓடி போயிடுவாங்களா எகிப்திலிருந்து ஊர்லேருந்து கூட்டம் தான் பொண்டாட்டிய யாரு ஆபிரகாம் கூட்டம் தரா எகிப்து வந்து ஓடி போயிட்டான் பார்த்தீங்களா பார்வோ முன்னாடியே வந்த ஒரு பாதிப்பு இவன் கழுத்துக்கு கத்தி போடுறது என்ன செஞ்சிட்டான் ஏம்மா நீ ஆச்சு ஏசர் ஆச்சு இப்போ அவன் சொல்றான் விசுவாசத்தில் நில்லு எங்க சாராளுக்கு விசுவாசம் எப்போ உற்சாகப்படுத்துறாரு இப்போ என்ன நிற்கணும் நல்லா ஜோகம் பண்ணு இப்போ எப்போ எப்போ நீ போய் ஜோகம் பண்ணுறது விசுவாசமாயிரு கத்தனை செய்வார் எப்போ அங்கேருந்து வரும்போதெல்லாம் இல்லை எகிப்துக்கு பக்கம் போகிறான் பார்வன் கதை கையில் கத்தி வச்சிருக்கிற அவன் கழுத்தை வெட்ட போகிறான்னு தெரிஞ்சவனே சொல்கிறான் விசுவாசமாயிரு நான் சொல்கிற பார்வனுக்கு ஆளுக்கு என்ன சொல்லியிருப்பான் ஆபரகாம சாரால பார்வனுடைய பிரபக்கள் கூட்டிட்டு போகும்போது பார்வன் யார் ஆபரகம் என்ன சொல்லியிருப்பார் ஒன்றும் கவலைப்பட என்ன செய்ய உனக்காக என்ன செய்கிறேன் நல்லா ஜெபம் பண்ணுறேன் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேன் ஒன்றும் கவலைப்படாத நீ ஒன்றும் சோர்ந்து போகாத கத்திரவன் கூட இருக்கிறாரு தைரியமாக போ சொல்லியிருப்பானா சொல்லியிருப்பா சொல்லியிருக்க மாட்டானா இப்போ ஆபத்தை வந்தோம்னா ஆட்டு ஆத்துக்கார என்ன ஆகிட்டாரு விலகிட்டா விலகிட்டாரா விலகிட்டாரா கல்யாணம் பார்த்து என்ன 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 வாக்குறுதி மரணமானாலும் ஜீவனானாலும் மரணம் நம்மை பிரிக்க வரைக்கும் வாழ்வானாலும் தாழ்வானாலும் சுகமானாலும் சுகவீனமானாலும் மரணம் நம்மளை பிரிக்கிற வரைக்கும் உனக்கே நான் என்னவா இருப்பேன் கணவனாக இருப்பேன் உனக்கே நான் என்னவா இருப்பேன் மனைவியாக இருப்பேன் எது வரைக்கும் தான் டிக்ளேர் பண்ணுற வரைக்கும் தான் அது எது வரைக்கும் தேவன் இனத்தவே மனிதன் பிரிக்காது இருக்க கடவன் அப்படி கையை விட்டால் முடிஞ்சு போச்சு கதை அப்போ கையை விட்டால் வச்சா மொத்தத்தையும் விட்டுறான் அப்போவே
அப்போ நமக்கு என்ன புரியணும்னா ஆபத்தில் ஆத்துக்காரர் விலகிடுவார், ஆத்துக்காரி விலகிடுவாங்க, பெத்த பிள்ளை விலகிடும், சொத்து போயிடும், எல்லாம் போயிடும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை விட்டு எல்லாமே போனாலும் உன் கடைசி வரைக்கும் நான் என்ன செய்யறேன், உன் கூடவே இருந்து. அந்த வசனம் எல்லாம் இருக்கு பாருங்க, ஆபத்துல எது வரைக்கும், எது வரைக்கும் நானே அவனோடு இருந்து. உனக்கு எப்பப்பெல்லாம் ஆபத்து இருக்குதோ, உனக்கு எப்பப்பெல்லாம் பாதிப்பு இருக்குதோ, உனக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, நீ எப்பப்பெல்லாம் துக்கப்படுறையோ, நீ எப்பப்பெல்லாம் கலங்குறையோ, நீ எப்பப்பெல்லாம் கண்ணீர் வடிக்கிறையோ, அந்த நேரத்தில் உன் கண்ணீரை தொடக்க போல கவலைப்படாத, ஆபத்தில் நானே உன்னோட இருந்து. கத்த சொல்ற வார்த்தை, நான் கூட இருக்கிறேன், நானே உன் கூட இருக்கிறேன். நான் கூட சொல்லல, நானே. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை, நானே உன் கூட இருக்கிறேன், நானே அவனோடு இருந்து, நானே அவனோடு இருந்து, நானே அவன் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன், தப்புவிக்குவேன். அப்போ தேவன் இந்த நாட்களை நம்ம கூட இருந்து, யார் நம்ம விட்டு போனாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளை தேவன் தப்புவிக்கிறேன்னா அந்த நபர் யாராக இருக்கணும், உன்னே அவனை சொல்கிறேன், ஆண்டவரே இவ்வளோ முக்கியத்துவப்படுத்துறங்களே, அவன் யாராக இருக்கணும், அவனுக்கு திறமைலாம் பரவாயில்ல, அவனுக்கு அறிவுலனா பரவாயில்ல, அவனுக்கு அழகுலனா பரவாயில்ல, அவனுக்கு சொத்துலனா பரவாயில்ல, அவன் யாரா இருக்குன்னா என்னிடத்தில் அவன் வாஞ்ச உள்ளவன். அப்ப எனக்கு அவனை கேட்டு யாரா உனக்கு ரொம்ப பிடிக்குன்னா அவன் ஒரே வத சொல்லுவான், எனக்கு யார் ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர் தான் பிடிக்கணுன்ற வார்த்தைய தூக்க நினப்பட தாட்டி கேட்டாலும் சொல்லுவான். 12 மணிக்கு நல்லா தூங்குறான், 3 மணிக்கு நல்லா தூங்குறான், அவனை தூக்க தட்டி எழுப்பி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டான், ஐஸ்கிரீம் பிடிக்கணும் சொல்ல மாட்டான், எனக்கு இயேசு தான் பிடிக்கணும் சொல்ல. அப்படி அந்த அளவுக்கு இயேசுவோட நம்ம என்ன, அப்ப குறிப்பா சொன்னா இயேசுவுக்கு ஒரு பைத்தியம் போல வாழ்ற ஒரு நபருக்கு சொல்றாரு, அப்ப நீ நான் யாரா இருக்கணும்னா இயேசுவை நேசி வளர்க்க கூடாது, இயேசுக்கு ஒரு பைத்தியக்காரங்களா இருக்கணும், இயேசுக்கு என்னவா இருக்கணும், ஒரு வெறி உள்ளவங்களா இருக்கணும், இயேசுக்கு மேல ஒரு வாஞ்ச உள்ளவங்களா இருக்கணும். நான் சொல்றேன், ஒரு பக்கம் 50,000 கையில் வச்சுட்டு, ஒரு பக்கம் இயேசு வச்சுக்கிட்டு, இந்த ரெண்டு உனக்கு எது வேணா எத்தனை பேர் சொல்லுவோம், 100 கணக்கான மேலே சபைக்கு வரோம், ஒரு பக்கம் 50,000, மறுபக்கம் இயேசு கேட்குறாங்க, உங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு எத்தனை பேர் இயேசுன்னு கை காட்டுவோம், பக்கம் என்ன இருக்குது, 50,000 இருக்குது, 50,000 பணத்தை பக்கத்தை வச்சுட்டு சும்மா நிற்கிற இயேசு, உனக்கு இயேசு வேணுமா, உனக்கு பணம் வேணுமா கேட்டால் எத்தனை பேர் பணத்தை செலக்ட் பண்ணுவோம், 99.3% இயேசுனா தோத்து போயிடுவார், குறிப்பாக டெபாசிட் இழந்துருவார் இயேசுநாதர், ஓட்டு பட வச்சுட்டான். இப்போ இயேசு வேணான்னு சொன்னால் உனக்கு 50,000 கொடுக்குறேன்னா எத்தனை பேர் பைபிள் போக மாட்டேன்னு நினைக்கிறீங்க, இயேசை விட்டு வா உனக்கு 3 லட்சம் தரேன் அப்படின்னா எத்தனை பைபிள் வச்சுட்டு போக மாட்டேன்னு நினைக்கிறீங்க, போக மாட்டாங்களா, இன்னைக்கு ரேஷன் அரிசி போடுறாங்கன்னு சொல்லுங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வந்தால் தான் அரிசி இல்லைன்னா கிடையாது, எத்தனை பேர் ரேஷன் அரிசிலாம் இன்னைக்கு போயா, எனக்கு ஏசதாயம் எத்தனை பேர் சொல்லுவோம், ஒரு ஒரு போன வருஷம் ஒருத்தர் ஐயா வரல, நல்ல வசதியானவர், ஃபோன் பண்ணோம், ஐயா எனக்கு காணும் ஆறதானே காணமாங்கம்மா, ஐயா இன்னைக்கு ரேஷன் அரிசி போட்டாங்க வரல, ரேஷன் அரிசியாக சாப்பிடுங்க, இல்லை மாட்டுக்கு கஞ்சி காசுறதுக்கு வாங்கணும், இப்போது ரேஷன் அரிசியும் ஏசனார் வச்சாலும் யார் தோற்று போயிட்டார், இப்போ இவங்க நினைக்கிறாங்க ஆண்டவரே எனக்கு விடுதலை ஆக்குங்க, என்ன ஆக்கணுமா, விடுதலை ஆக்கணுமா, ஆக்குவாரா, விடுதலை சேர்த்து தள்ளி விடுவார், ஏன் உனக்கு என்ன எதுக்கு மேலே வாங்க, ஒருவேளை அந்த ரேஷன் அரிசி வாங்கியதான் நீ சாப்பாடுன்னா கூட பரவாயில்ல, நீ யார் அந்த ரேஷன் அரிசி வாங்கி மாட்டுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துற, மாட்டுக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துற ரேஷன் அரிசியை விட ஏசனவனுக்கு என்னமா போயிட்டாரு, மோசமா போயிட்டாரு சொன்னாக்க, அப்ப அந்த இயேசு எப்படி உன்னை விடுதலை ஆக்குவாரு, நீ எதுக்கு மேல உனக்கு வாஞ்ச, ஆண்டவர் மேல தான் வாஞ்சியா, நெஞ்சில கைய வச்சு சொல்லு, எனக்கு ஆண்டவர் மேல தான் வாஞ்ச, எனக்கு ஆண்டவர் தான், வாயில் வேணா சொல்லிக்கலாம், வாழ்க்கைக்கு வந்துச்சுனா நீ சொல்றது உண்மைதான் நிரூபிச்சு காட்டுன்னு ஒரு போராட்டம் வந்துச்சுனா, ஒரு சோதனை வந்துச்சுனா நிரூபிச்சு காட்ட முடியுமா, இன்னைக்கு நிரூபிச்சு காட்ட முடியுமா, நம்மளால முடியாது, நினைக்கிறேன் எப்ப தெரியுமா,
நீ என்னிடத்துல வாஞ்சை உள்ளவனா இருந்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா, எனக்கு ரொம்ப உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, எனக்கு மேல தீராத தாகம் உள்ளவனா இருந்தா என்ன செய்வேன்? நானே உன்னிடத்துல வந்து உன்னை என்ன செய்வேன்? உன்னை தப்பு வைக்குவேன். அப்படிதான் தப்பு வைக்கிறவரா? நிறைய கதை பேச வேண்டியது இருக்குது, ஆனால் நான் முடிக்கிறேன். அப்போ ஒன்று, ஆண்டவர் அவரிடத்துல வாஞ்சை உள்ளவனுக்கு தான் தப்பு வைக்கிறவரா அப்படின்னா, அப்போ அந்த வாஞ்சை உள்ளவன் எப்படி செயல்படுவான்? அந்த வாஞ்சை உள்ளவன் அவனுடைய ஆக்டிவேஷன் எப்படி இருக்கும்? அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நம்ம அறிவு நிறைய காண்டிதான் சொல்லணும். ஆனால் இந்த தானியலை நம்ம எடுத்து வச்சுக்கோங்களேன். தானியல் 6 தெரிஞ்ச வேத பகுதி தான், ஆனாலும் அந்த சில வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கின்றது. வாசித்து நம்ம ஜெபிப்போம். தானியல் 6 6 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவின் இடத்தில் போய் ராஜாவை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, எவன் ஆகிலும் 30 வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷரையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கபிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து என்று எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தலைவர்களும் இருக்கிறார்கள். ஆதலால் இப்போது ராஜாவே, பெர்சியருக்கும் மாறாத பிரமாணத்தின்படியே கட்டுவித்து அதுக்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே தரியும் அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். தானியலோ வென்றால் என்று இப்போ என்ன பிரச்சனை? இது தெரிஞ்சது, ஜெபிச்சா உயிர் போயிடும், ஜெபிச்சா உயிர் போயிடும். இப்போ தான், இப்போ நீ ஆண்டவரிடத்தில் வாஞ்சை உள்ளாளா இல்லையான்னு எப்போ தெரியும்? இப்போ அவன் சொல்கிறான் கடைசி உயிர் போக போகுது, உனக்கு அதான் 50,000 ஏசு, எது வேணும்? 50,000 தள்ளிவிட்டு இவர் தான் வேணும்னு சொல்லுவியா? 300,000 ஏசு, எனக்கு 300,000 வேணாம், எனக்கு ஏசு தான் சொல்லுவியா? ரைட்டில் 12 தூக்கி அடி தட்டி எழுப்பி கேட்குறாங்க, உனக்கு யார் அதிகமாக பிடிக்கும்? ஏசு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒன்று தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவியா? இப்போ இவனை கேட்குறார், சரி இப்போ நீ உயிர் வேணுமா? உயிர் மேலே உனக்கு ஆசை இருக்கா? ஏசு மேலே உனக்கு ஆசை இருக்கா? உயிர் மேலே ஆசை இருக்கா? ஏசுக்கு மேலே ஆசை இருக்கா? இப்போ அவன் ஜபிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஜபிக்க யார் மேலே ஜபிக்கலாம் சரியா? அந்த ஜபம் எப்படி பண்ணலாம்? மனசுக்குள்ளே பண்ணலாம், படுத்துனே பண்ணலாம், தூங்கினே பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ அந்த ஆண்டவருக்கு மேலே வாஞ்சே உள்ளவன்றத அவன் எப்படி நிரூபிக்கிறான்னு அடுத்த வசனம் பாருங்க. போய் மேல் அறையிலே, எதுக்கு நேரா? எருசலேமுக்கு நேராக. என்ன திறக்கிறான்? ஏதோ ஒரு ஜன திறக்கல, பயங்கர வேக்காடாக்குது, ஜன திறக்கல. அந்த பலகணியின் என்ன? ஜன்னல். ஜன்னல் ஓபன் பண்றான். என்ன பார்க்க ஓபன் பண்றான்? எதை பார்க்கறது? ஜன்னல் ஓபன் பண்றான்னா எருசலேமை பார்க்க ஓபன் பண்றான். ஏன்னா நாடு அதிரி கிடக்குது, ஊர் எப்படி இருக்குது? எப்படி கப் சுப்புன்னு இருக்குது? ஒரு பூஜை கிடையாது, ஒரு ஒன்று கிடையாது, ஒரு சத்தம் கிடையாது, குண்டூச்சு படம் அப்படியே கேட்க அந்த அளவுக்கு சைலண்டாக இருக்குது. என்ன என்ன செய்யக்கூடாது? தேசத்தில் உள்ள யாருமே யாருக்கிட்ட என்ன செய்யக்கூடாது? வேண்டுதல் பண்ணக்கூடாது, எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது, எந்த மணி சத்தமும் கேட்கக்கூடாது, எந்த துதி சத்தமும் கேட்கக்கூடாது, எந்த அல்லாஹ் கூப்பிட சத்தமும் கேட்கக்கூடாது, ஒரு சவுண்டும் கேட்கக்கூடாது. எப்படி இருக்கும்? எல்லாம் சைலண்ட், கேப் சுப்புன்னு இருக்கான். எல்லாம் அந்த ஊரே நடிகம் கிடக்குது. இவர் போனாரு, கதவை கதை ஓபன் பண்ணான்னு தெரியல. அவர் தான் வீட்டுக்குள்ள போய் கதை ஓபன் பண்ணான்னு தெரியல.
என்ன ஓபன் பண்ணாருன்னா, எருசலேமுக்கு நேராக. அப்படின்னா இப்ப நான் உயிர் போகுது, என்ன பண்ண போறேன், ஜோம் பண்ண போறேன். இப்ப அனனியா மிசேல் அசரியா மூணு பேரும் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அப்புறம் தப்புவிக்காம போனாலும் எனக்கு என்ன கவலை கவலை. அப்படின்னா ஒன்னு தப்புவிக்கலாம், தப்புவிக்காமலும் தப்புவிக்கிறதுனால வாஞ்சை இல்லை. அவர் தப்புவிக்கலனாலும் அப்படின்னா அவர் உறுதியா என இந்த பிரச்சனைக்கு தப்புவிப்பார் என்ன கிடையாது, உத்தரவாதம் கிடையாது, என்ன கிடையாது. இப்ப தானியேல வந்துட்டோம், இப்ப ஜோம் பண்றான்னு சொன்னாக்கா, இப்ப இவன் நண்பர் தான் யாரு, தானியலுக்கு நண்பர் தான் அனனியா மிசாவே அசரியா. இந்த மூணு பேர் யாருடைய நண்பர்கள், ஜபத்தவன் யார் யார் தான் போவாங்க, இந்த நாலு பேர் தான் ஜோம் பண்ணுவாங்க இல்லையா. அப்படின்னா இப்ப இந்த நாலு பேருக்குள்ள ஒரே சுபம் இருக்குமா, வெவ்வேறு இருக்குமா. இப்ப அவன் என்ன சொல்றான், நான் ஆராதிக்கிறான் என தப்பு மிக்க வல்லவர் தான். ஒருவேளை அவர் தப்பு விக்கலனாலும் அப்படின்னா என்ன அர்த்தம், தப்பு விக்குவார்னு உறுதியான முடியாது. ஒரு அவர் விருப்பம் வந்தா தப்பு விப்பாரு, விருப்பம் இல்லைனா தப்பு விக்க மாட்டார். இப்போ தானியல் வேலைக்கு போயிட்டு எருசலேமுக்கு நேரா கதவை பலகணியில திறந்து ஜோம் பண்றானா, உண்மையிலேயே விடுதலை ஆக்கிடுவாருன்னு தான் ஜோம் பண்ணுவனா. அந்த மூணு பேரும் சொன்னாங்க தப்பு விக்குவாரு, அவர் வல்லவர் தான், தப்பு விக்காம போனாலும் வல்லவரா இருக்கிறார், விடுவிப்பார். அப்ப என்ன அர்த்தம், விடுவிக்கலாம் விடுவிக்காமலும் போல தானே, இல்ல விடுவிக்குவார் என்னதுனாலதான் வைரகம் வந்தாங்களா. விடுவிக்கவும் முடியும், அவரால் விடுவிக்க முடியும், ஆனா அவர் ஒருவேளை வேண்டாப்பா நான் விடுதலை ஆக்கலப்பா அப்படின்னு சொல்றது என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குதா, இருக்குதா. இப்ப என்ன பிரச்சனை, இப்ப தானியல் ஜபிக்க போறான், போறானா. இப்ப ஆண்டவர் என்ன விடுதலை ஆக்கிடுவாரு அந்த நம்பிக்கை தான் போயிருப்பானா, புரித சொல்றது. இப்ப ஜபிக்க போறோம் ஜன்னலை, இப்ப ஒருவேளை ஜன்னலை மூடிட்டு ஜோமன் என்ன அர்த்தம், ஆண்டவர் எப்படி என்ன செய்யுங்கப்பா இந்த பிரச்சனை மாத்திருங்கப்பான்னு அர்த்தம் இல்லையா. அவன் என்ன செஞ்சுட்டான், ஜன்னலை ஓபன் பண்ணிட்டான். இப்ப ஜன்னலை ஓபன் பண்ணி ஜபிக்கிறான், ஜபிக்கிறானா. இப்ப ஆண்டவர் இவனை விடுதலை ஆக்கிடுவாருன்ற நம்பிக்கையில ஜபிப்பானா, இல்ல அவர் அவர் விடுதலை ஆக்கலான்னு ஆக்கட்டும் ஆக்காட்டி போகணும்னு ஜபிப்பானா. புரித சொல்றது, விடுதலை ஆக்கிடுவாரு அந்த உறுதியான விசுவாசத்தில் ஜெபிச்சிருப்பானா, இல்ல ஏன்னா முதலே சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடியே அவர் தப்பி வைப்பாரு, தப்பி வைக்க போனாலும் அப்ப தப்பு வைக்கிறதும் தப்பிக்கிறதும் அவருடைய விருப்பம், ஆனா செய்ய வேண்டியது அவன் அவன் எல்லாம் கரெக்டா இருக்கிறான் இல்லையா. உண்மையிலேயே தப்பு வைக்கிறவாரு என்ற உறுதி கிடையாது. இப்ப தானியல உள்ள போய் ஜெபம் பண்றான் அப்படின்னாக்க ஆண்டவர் உண்மையிலேயே சிங்கக்கு எப்படி தப்பிப்பான உறுதி கிடையாது. எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தை உயிர் போக போகுது. இப்ப உயிர் போறதுக்கு முன்னாடி நான் எதை பார்த்திருந்தோம், எருசலேமுக்கு நேரா பலகணிகள் திறந்திருக்க எதை பார்க்க வாஞ்சிருக்கிறான், ஐயோ என் பதவி போய் அதை பார்க்கலாமே, இவ்வளவு கிழமை சேர்த்து வச்சு அவன் சொத்தை பார்க்கல, லோத்து மனைவி பார்த்தா என்ன பார்த்தா, ஊரே அழியுது எல்லாம் ஓடுங்கன்னு சொன்னா அவன் என்ன பார்த்தா, ஐயோ நான் சேர்த்து வச்சு வீடெல்லாம் போச்சேன்னு பார்த்தா இல்லையா. இவன் எதை பார்த்துருக்கணும், அப்ப அவளுக்கு எது மேல ஆசை, அவள் அவளுக்கு எது மேல வாஞ்ச, உயிரை விட எதுக்கு மேல வாஞ்ச அவளுக்கு, அவ சேர்த்து வச்ச சொத்து மேல. ஆமா தானே, ஆனா தூதன் சொன்னா பின்னிட்டு பார்க்காத, பின்னிட்டு பண்ண என்ன செஞ்சிருவேன் அழிஞ்சிருப்பா, நீ ஓடு பண்ணு சொன்னான், பின்னிட்டு என்ன செய்யக்கூடாது, நீ பார்க்கவே கூடாது, ஜீவன் தப்ப ஓடுதான் சொன்னா. ஆனா உயிரை விட அவளுக்கு எது மேல ஆசை இருந்துச்சு. அப்ப திரும்பி என்ன அர்த்தம், இப்ப உயிர் மேல ஆசை தான், என்ன பண்ணிருக்கா திரும்பி பார்க்காத ஓடி இருக்கணும் இல்லையா. இப்ப திரும்பி பார்த்தா என்ன அர்த்தம், அவ எதை திரும்பி பார்த்தா, அவ வீடு
அவ சேத்த சொத்து, அவ சேத்த பணம். அப்ப எதை அவ திரும்பி பார்த்தா? அப்ப உயிரை விட எதுக்கு மேல அவளுக்கு அது ஆசை? அவ சொத்துக்கு மேல இல்லையா? இப்ப தானியேல் பாக்குறான், இப்ப நான் ஜெர்மனி என்ன போக போகுது? உயிர் போக போகுது. இப்ப இந்த நேரத்துல என்ன பாக்குறான்னா, எருசலேமா பாக்குறான். ஏன்பானா, எனக்கு கடைசி இப்ப நான் செத்து போயிட்டேன்னா நான் ஆவியில் தான் ஒரு வேலை பார்க்க முடியும். ஆனா என்ன பார்க்க முடியாது? என் மாம்ச கண்ணினால நான் எதை பார்க்க முடியாது? இந்த எருசலேமா பார்க்க முடியாது. இப்ப எனக்கு எதுக்கு மேல நான் எருசலேமுக்கு பாபிலோன்ல கதவு திறந்தா எருசலேமடா தெரியும்? பாபிலோன்ல ஜன்னல் ஓபன் பண்ண எருசலேமே தெரியுமா? அப்படின்னா கிடையாது. ஆனா என்னது அப்படியாவது தெரியுமா? அவன் என்ன ஆசை? அவன் எது வாஞ்ச? எருசலேமையோ எருசலேமல ஆராதிக்கிற தேவனை மேல அவனுக்கு என்ன இருக்குன்னா அளவு கடந்த வாஞ்சை. உயிர் போக போகுது. கடைசி அப்ப என்ன சொன்ன, ஒரு தூக்குதன கைதிக்கு போல. எப்பா தானியல் உனக்கு என்ன ஆசைனா அவன் என்ன சொல்லியிருப்பான்? எருசலேம் ஒரே ஒன்னு பாத்திரம் சொல்லியிருப்பான். அவனுக்கு எதுக்கு மேல ஆசை? அவன்னா அவன் பலகணிகள், அதான் முக்கியமான வார்த்தை, எருசலேமுக்கு நேராக அவன் பலகணிகளை திறந்து திறந்திருக்க. அவன் எதை பார்க்கறான்? கண்ணு தெரியாது, ஆனா ஆசை என்ன? அப்படியா தெரியுமா? என்ன மேல் வீட்டுக்கு போயிருக்கிறான். அப்படியாவது தெரியுமா? அப்படியாவது அந்த எருசலேமுக்கு தெரியுமா? இவன் எதுக்கு மேல ஆசை இருக்குன்னா, அவன் பதவிக்கு மேலேயும் சொத்துக்கு மேலேயும் ஆஸ்திக்கு மேலே ஆசை இல்லை. அவன் எதுக்கு மேல ஆசை? எப்படியா என்ன செஞ்சிடும்? நானு எருசலேமை பார்க்கணும், எருசலேமை பார்க்கணும். அதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், பாபிலோன் தேசத்தில் உட்கார்ந்து எதை நினைச்சு அழறான்னா எருசலேமை நினைச்சு அழறான். பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான், பாபிலோன் ஆறுகள் அருகிலே நாங்கள் உட்கார்ந்து எதை நினைச்சு அழறான்? வீட்டை நினைச்சு அழல, சொத்தை நினைச்சு அழல, அவன் கஷ்டப்படுத்த நினைச்சு அழல, அவன் வேதனை படுத்த வச்சு அழல. நீங்க நிறைய பேர் சாவு பண்ண எதுக்கு அழறோம்? சாவு பண்ண சத்திரம் நினைச்சு அழறீங்க, இல்ல சாவுக்கு போறீங்களா? சத்திரம் நினைச்சு அழறீங்க. ஏன் நினைச்சு அழறீங்க? அங்கதான் நம்ம சொந்த கதை, நம்ம நினைச்சதான் நம்ம அங்க வந்துட்டு வரோம். எங்களை இவனை நினைச்சு ஏன்டா அழற அப்படின்னு கேட்டான். அவன் என்ன சொல்றான்னா, நாங்க எதை நினைச்சு அழறோம்? என் வீட்டை நினைச்சு அழல, நான் படுற கசத்தை நினைச்சு அழல, நான் எதை நினைச்சு அழறேன்னா சியோனு நினைச்சு அழறேன். அவனுக்கு என்ன வாஞ்ச? சியோனு, எருசலேம், தேவாலயம், தேவ தேவ பிரசன்னம், தேவ மகிமை, அபிஷேகம், கிருபை. இவனுக்கு எதுக்கு மேல வாஞ்சிருக்கு? சியோனு நினைச்சு அழறான் உட்கார்ந்துன்னு. ஆத்தர் உட்காந்து தனியா அழறான் போய் எதுக்கு அழறானா? ஐயோ சியோன் இப்படி இருக்குமே, எருசலேம் இப்படி இருக்குமே, நாம் திரும்ப எருசலேம் பார்க்கோமா? அவன் வீட்டுக்கு போமான்னு அழல. நாங்கள் எப்போ எருசலேம் பார்க்கறது? நாங்கள் பாபிலோனுக்கு வந்துட்டோம். எங்கள் எருசலேம் எப்போ நாங்கள் பார்க்கறது? அந்த எருசலேம் எப்போ நாங்கள் காண்றது? அந்த எருசலேம் மண்ணில் எப்போ நாங்கள் காலை வைக்கிறது அப்படின்னு அவன் எதை நினைச்சு அழறான்னா அந்த சியோடு நினைச்சு அழறான். இந்த தானியல் கேட்குறான், எப்பா உனக்கு என்ன ஆச்சு? உயிரே போக போதுரா, என் கடைசி ஆசை என்ன? நான் எப்படியாவது எருசலேம் பார்க்கணும். அப்ப தன் மேல வாஞ்சை உள்ளவனுக்குத்தான் அந்த மூணு பேரும் சொல்றாங்க, அனனியா, மிசாபேல், அசரியா, மூணு பேரும் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆராதகர் விடுவிக்க வல்லவர், வல்லவரா? அவர் விடுவிக்க போனாமா? அப்படின்னா அவனுக்கு எது மேல வாஞ்ச? அந்த ஆராதனை தான். நான் சொல்ல இது மேலதான் எனக்கு வாஞ்ச தவிர என் உயிருக்கு பாக என்ன செய்ய மாட்டேதுன்னு. அப்படின்னா அவன் உயிரை விட எதை மேல நினைக்கிறான்? இதை நீ மேல நினைக்கிறப்போ தெரியுமா? ஏன் மேல நீ வாஞ்சியா? எல்லாத்த விட எனக்கு இதுதான் முக்கியம், எல்லாத்த விட எனக்கு இதுதான், எல்லாத்த விட இதுதான் எனக்கு மேன்மை அப்படின்னு வாயில சொல்லாம வாழ்க்கை நிரூபிச்சு காட்டுற பாத்தியா? இந்த மூணு பேர் யாருங்க? ஆத்துக்கான பாபிலோன் ஆத்துல உட்கார்னு எதை நினைச்சாள்றான்? சியோன் நினைச்சாள்றான். இவனுக்கு எது மேல வாஞ்ச? சியோனுக்கு மேல வாஞ்ச. மூணு பேர் நிரூபணப்பட போறாங்க. அவன் சொல்றான், கடைசி வாய்ப்பு, இந்த பக்கம் கால் கீழே வளர்ந்துட்டுனா உயிரோடு தப்பிச்சிடும்,
எல்லாம் நெருப்பு தூக்கி போட்டுருவேன். நெருப்போர பக்கம் அவனுக்கு பணம் கொடுக்கல, நெருப்போர பக்கம் தலைவர பக்கம் என்ன சொல்லுவான்? அவன் சொல்றான், இதில் போட விடுவிப்பாரு, அவர் விடுவிக்கல் நானும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஏன் எனக்கு இதுக்கு மேலதான் வாங்கிச்சேன், இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் எனக்கு நமக்கு பிடிச்சத கையில் பிடிச்ச விட்டுருவோமா? நமக்கு பிடிச்சத கையில் பிடிச்ச விட்டுருவோமா? நமக்கு பிடிச்சது இல்லையா, நம்ம நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கோங்களேன், அதுவும் கை அந்த பசங்க சாக்லேட்டை கொடுத்துருங்க வாங்கி பாருங்க. அவன் கையில் சாக்லேட்டை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி பாருங்களேன், கொடுப்பானா? என்ன செய்வான்? பிடிச்சி இருக்க பிடிச்சிருவான், அழுது புரண்டு அதை அவன் சாக்லேட் அவன் கையில் நம்மளே என்ன செஞ்சிடணும், சரி போடான்னு விட்டுருணும். ஏன் இது இந்த இப்படி மீட்டு சண்டி பண்ணுது, இவ்வளோ பிடிவாத மாதிரி அந்த புள்ள அப்படி என்ன செஞ்சிடறான்? ஏன் அவளை அவனுக்கு பிடிக்கும், அந்த சாக்லேட் அவனுக்கு என்ன செய்யுது, அவ்வளவு பிடிக்குது. அப்படின்னா உனக்கு எதுக்கு பிடிக்குதோ அதுக்கு என்னவா இருப்ப, நீ பிடிமானமா இருப்ப. உன்னை எது உனக்கு பிடிக்குதோ அது என்னவா இருப்ப, நீ பிடிமானமா இருப்ப. அந்த பிடிமானத்தில் கொஞ்சம் லூசுட்ட என்ன அர்த்தம்னா, இருந்தா இருக்கட்டும் லாட்டி போட்டோம் வேணாவா சேதப்படும் அப்படி என்ன அர்த்தம், கொடுத்தா சாப்பிட்றேன் வேணாண்டியா அதை எடுத்துக்கோ அப்படி என்ன அர்த்தம், அதுக்கு மேல என்ன இல்ல, ஒரு பிடிப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு மேல ஒரு பிடிப்பு இருந்துச்சுன்னா அவன் என்ன செய்ய மாட்டான், அதை விட மாட்டான். அப்போ ஆண்டவருக்கு மேல ஒரு பிடிப்பு இருந்தா நீ என்ன செய்ய மாட்ட, வேற எதுக்காக அதை விட மாட்ட. இப்ப இதுக்காக எதை வேணாலும் விடணும், ஆனா இவருக்காக எதையும் என்ன செய்ய முடியாது. இவரை காட்டி வேற எதையாவது சொல்லி இதை விடுப்பான்னு செய்ய மாட்டேன், விட மாட்டேன், எனக்கு எதுவுமே வேணாம் போயானுவான். ஆனா அவன் சொல்றான், இதை விட்டுட்டு இதை படிப்பான், இதை விட்டுட்டு அதை படிச்ச என்ன அர்த்தம், ஓ இது அதுனா புரியல. இப்படி உங்களுக்கு இப்போ பொருளாக போய் சொல்கிற ஒரு பக்கம் என்ன, உனக்கு உயிர் வேணுமா இயேசு வேணுமான்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், என் உயிரை விட, அவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்ற உறுதியான கிடையாது, அவர் காப்பாற்றவனை மட்டும் என்ன செய்யலை, இந்த நெருப்பட படத்தான் விரும்பலை, ஆனால் அவர் காப்பாற்றாமலே போனாலும் அப்படி என்ன அர்த்தம், அந்த பிடிப்பு இருக்கா? எனக்கு பெட்ஷீட்டை மேலே பார்த்து ஜெபிக்க முடியுமா முடியாதா, கதவை சார்ஜ் ஜெபிக்க முடியாதா, ஜெனலை க்ளோஸ் பண்ணி ஜெபிக்க முடியாதா, படுத்தம் ஜெபிக்க முடியாதா, உட்காந்து அப்படியே சாய்ந்து ஜெபிக்க முடியாதா, எப்படி பண்ணாலும் ஜெபிக்க முடியும். நான் ஜெபிக்க முழங்கால் போடல, நான் முழங்கால் போட்டது எதுக்குன்னா எருசலேமை பார்க்க. நான் எப்போ நான் எருசலேம் எப்பப்போ பார்க்கணும், அந்த வசனம் பாருங்க, ஆறு ஆறு பத்து, தானியேல் ஆறு பத்து, வென்றால் அறிந்த போதும் போய் அறையிலே நேராக திறந்திருக்க அங்கு ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பார்க்கணும், அவன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை எரிசலம் பார்க்க விரும்புறான், தான் முன்பு செய்து வந்தபடியே. அப்படின்னா இப்போது மட்டும் இந்த பதத்தை கையெழுத்து வைக்கும்போது மட்டும் ஜெபம் பயங்கரமா வளரல, இப்போ பிரச்சனை வந்துச்சு ஜெபிக்க கூடாது அப்படி ஒரு சட்டம் வந்த பிறகு என்ன செய்யல, ஜெபிக்கிறதுக்கு போல, தினமும் தான் முன்பு செய்து வந்தபடியே. அப்படியா தினமும் எத்தனை வேலை, மூன்று வேலையும். அப்ப அந்த மூணு நேரமா எப்படி ஜெபிப்பான், ஜன்னல் ஓபன் பண்ணி எதுக்கு நேரில். அப்ப அவன் ஒரு நாளைக்கு அவன் சாப்பிடுற நேரத்தை போல எதை அவன் பார்க்கணும், அப்ப சாப்பாட்டை விட அவனுக்கு எது முக்கியமா இருக்கு, எது நமக்கு முக்கியம், நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை விட எது முக்கியம் உனக்கு, நீங்க சாப்பாடு முக்கியமா தேவாலயம் முக்கியமா, அப்படி கூட ஏசா தோத்து போயிட்டு வாருங்க, நீங்க கல்யாணம் முக்கியமா ஏசு முக்கியமா ஏசா தோத்து போயிட்டு வாருங்க, எதுவுமே இல்லைன்ற பட்சத்தை அப்படி உட்காந்துருக்க அவ்வளவுதான்.
அவன் சொல்றான், எனக்கு சாப்பாட்டை விட எனக்கு எதான் முக்கியம், எருசலேமை நான் பார்க்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை பார்த்தா போதாதா? ஏன் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா போதாதா? போதுமா போதாதா?